அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஆகும். இதை நாம் ஏற்கனவே நேற்று பார்த்து விட்டோம். இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை உருவாக்குவதற்கு உரிய ரூல் என்னவென்றால், கடந்த கால வினைச்சொல்லை போட வேண்டும் அல்லது பாஸ்ட் டென்ஸ் வெர்பை பயன்படுத்த வேண்டும், அதாவது இரண்டாவது கட்ட வினைச்சொல். முதல்ல சப்ஜெக்ட் வரணும், அந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து கடந்த கால வினைச்சொல் வர வேண்டும், பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வர வேண்டும், அதாவது இரண்டாவது கட்ட வினைச்சொல் வர வேண்டும். இது சம்பந்தமாக நேற்று நாம் ஒரு டேபிள் மூலமாக விளக்கினோம். அதில் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், எஸ்ஆர் நோ டைப்பு, ஸ்பெசிஃபிக் டைப்பு என்று வரிசைப்படுத்தி சொன்னோம். அதனுடைய ரூலையும் சொன்னோம். பாஸ்ட் டென்ஸினுடைய வெர்பை நம்ம பிரிக்கலாம். அந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பை பிரிக்கும் பொழுது டிட்டு பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு போட வேண்டும். அப்படி பிரிக்கலாம். ஒரு ஆள் சொன்னார்னு வச்சுக்கோங்க, எப்படி, ஐ ரோட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். அது அவர் சொல்லக்கூடிய விதம், நான் ஒரு கடிதம் எழுதினேன், ஐ ரோட் ஏ லெட்டர். அதில் ஐ ரோட் ஏ லெட்டர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மற்றொரு ஆள் சொல்கிறாரு, I did write a letter yesterday. அப்படின்னு சொல்கிறார். இதில் எது சரி அப்படின்னு நமக்கு கேட்டால், ரெண்டுமே சரி. ஆனால் முதலில் சொல்வது சாதாரணமாக சொல்வது, ரெண்டாவது சொன்ன வாக்கியம் I did write a letter அப்படின்னு சொன்னால், அவர் அழுத்தமாக எம்பசைஸ் பண்ணி சொல்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நான் எழுதினேன் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறார். மற்ற எல்லா மொழியிலும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுத்தமாக சொல்லுவதுக்கு அழுத்தமாக சத்தம் போடணும். இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் அந்த வார்த்தையை வந்து ஸ்பிளிட் பண்ணி சொன்னாலே போதும். I did write a letter அப்படின்னு சொன்னால் அது அழுத்தமாக சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக வந்து சத்தம் போட்டுலாம் ரொம்ப அதிகமாக சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. I did write a letter, நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்கிறது, ஐ டிட் டூ த ஒர்க், ஐ டிட் டூ த ஒர்க், நான் அந்த வேலையை செய்தேன் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாரு. இப்போ அந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி அதனுடைய எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு சொல்லி தமிழில் வாக்கியம் கொடுத்தோம். அந்த தமிழ் வாக்கியத்துக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தெரியணும். உதாரணமாக, நீ எங்கே போனாய், நீ எங்கே போனாய். அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், எங்கேன்னு வரும்பொழுது நமக்கு தெரியுது இது ஸ்பெசிஃபிக் டைம். போனாய் அப்படிங்கிறது வரும்பொழுது பாஸ்ட் சிம்பிள். அப்போ பாஸ்ட் சிம்பிள் வந்து ஸ்பெசிஃபிக் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும், அது புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு ஆங்கிலம் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம படித்தோம் ஸ்பெசிஃபிக் டைப்பில் எப்படி படித்தோம், Why did you write a letter, நீ ஏன் ஒரு கடிதம் எழுதினாய் அப்படின்னு படித்தோம். இங்கே அதே மாதிரி, Where did you go, நீ எங்கே போனாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம வாக்கியத்தை அமைக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு ஒரு நபர் வந்து பதில் சொல்ல,
நான் சென்னைக்கு போனேன். போனேன் அப்படின்னு வரும்பொழுது பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிள்னு வரும்பொழுது அது அஃபர்மேட்டிவ் டைப். அப்போ பாஸ்ட் சிம்பிள் அஃபர்மேட்டிவ் டைப். அப்போ அதில் நம்ம படித்தோம் எப்படின்னு அப்படின்னா, ஐ ரோட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். அதுபோல் இதில் வந்து ஐக்கு ஐ, ரோட்டுக்கு பதிலாக வென்ட்னு போடுதோம், ஐ வென்ட் டு சென்னை. அப்போ இது வந்து வாக்கியத்தில் நம்ம எழுத தெரியணும். அதுக்கு அடுத்த மூணாவது கேள்வி, நீ ஏன், அவன் ஏன், அவன் ஏன் உன்னுடன் வந்தான், அவன் ஏன் உன்னுடன் வந்தான். இதையும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிள் ஸ்பெசிஃபிக் டைம். அப்போ இதுக்கு கேள்வி எப்படி வரும், Why did he come with you? Why did he come with you? அதாவது நம்ம படித்தோம், Why did he write a letter? அவன் ஏன் ஒரு கடிதம் எழுதினான் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து என்னென்னா, Why did he come with you? அவன் ஏன் உன்னுடன் வந்தான் அப்படிங்கிறது அர்த்தமாகும். நாலாவது குவெஸ்டின், அவள் ஏன் ஒரு பாட்டு பாடவில்லை. பாடவில்லை அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு நெகட்டிவ் அமைப்பு வருது. ஆனால் ஏன் என்ற ஒரு கேள்வி வருது. அப்போ ஸ்பெசிஃபிக் டைப்பில் ஒரு நெகட்டிவ் அமைப்பு. அப்போ இதை வந்து பாஸ்ட் சிம்பிளில் நெகட்டிவ், அதே சமயத்தில் ஸ்பெசிஃபிக். அப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, Why didn't, அல்லது Why did not, இந்த ரெண்டு இப்படியும் எழுதலாம். Why didn't அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை சேர்ந்து வரணும். Why did not அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை பிரித்து வரணும். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ Why didn't she sing a song, அவள் ஏன் ஒரு பாட்டு பாடவில்லை. அப்போ இந்த அர்த்தம் வந்து, இதுக்கு வந்து நான் எதுவும் எழுதி போட்டேன்னா அமைப்பு இல்லை. இது நம்ம வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு விளக்குறேன், இதை இப்படி தான் எழுதினேன். அதுக்காக நான் வந்து அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், எஸ்ஆர் நோ டைப், எஸ்ஆர் நோ டைப்பில் ரெண்டு டைப்பு, ஒன்று கொடுக்கக்கூடாது. அது ஸ்பெசிஃபிக் டைப்பில் ரெண்டு டைப்பு கொடுக்கணும்னா அது நம்ம வேண்டாம், காலம் போயிட்டே இருக்கும். அப்போ அதனால் வந்து அதை வந்து இந்த நடத்தும் பொழுது, விளக்கும் பொழுது உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். இதுதான் இதனுடையது. அவன் அவளை அடிக்கவில்லை. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு நெகட்டிவ். அப்போ வந்து ஹீ டிட் நாட் பீட் ஹர். அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படின்னா, அவன் அவளை அடிக்கவில்லை. இது வந்து என்னோட நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டே நீங்கள் அதை வச்சுக்கிட்டே டெவலப் பண்ணிக்கணும். உங்களுக்கு மனசில் என்னென்ன தோன்கின்ற வாக்கியங்களோ அத்தனையும் வந்து மனசில் கொண்டு வரணும். கொண்டு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு என்ன டென்ஸு, அது எப்படி கேள்வி அமைக்கணும், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் புரிந்து விடணும். இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியதுன்னா, என்னுடைய வெப்சைட்டுக்கு போகணும், instamojo.com/royalbavapdf அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய வெப்சைட்டு உங்களுக்கு தெரிய வரும். அந்த வெப்சைட்டு நேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படின்னு அப்படின்னா, instamojo.com royalbavapdf. இது கூட போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷினுடைய ப்ரிலிமினரி கோர்ஸு, ஒரு 24 பாடங்கள் இருக்கு. இந்த 24 பாடங்களையும் நீங்கள் டவுன்லோட் செய்து உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது வந்து மொபைல் ஃபோன்லேயோ அல்லது அதை வந்து பிரிண்ட் எடுத்தோ பைண்ட் பண்ணி வீட்டில் வச்சு நீங்கள் படிக்கலாம்.
எளிமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இதை படிச்சிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இது ப்ரிலிமினரி கோர்ஸுக்கு உள்ள பாடங்கள். இதனுடைய இன்டர்மீடியட் கோர்ஸும் அதில் இருக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு கோர்ஸும் இருக்குது, அதையும் டவுன்லோட் செய்து நீங்கள் படிச்சுக்கலாம். முதல்ல நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. முதல்ல ஃபஸ்ட்டு பாடத்தை, ஃபஸ்ட்டு வீக் பாடத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, அதை வச்சு படிங்கோ. என்னுடைய யூடியூப் லெசன் மூலமாகவும் நீங்கள் தெளிவு பெறலாம். அதை நீங்கள் வந்து உங்கள் மேலும் உள்ள விளக்கத்துக்காக அந்த பாடங்களை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை படிங்க. படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு உள்ள வழிவகை அது செய்யும். அதனால் நீங்கள் அந்த புத்தகத்தை அதிலிருந்து டவுன்லோடு செய்துங்க. செய்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா, இங்கே கடையநல்லூரை சார்ந்த மக்களாக இருந்தால் அல்லது தென்காசி சுற்று வட்டாரங்கள் மக்களாக இருந்தால் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் இங்கே நேரடியாக டியூஷன் பெறலாம். இங்கே டியூஷன் பெறதுக்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய என்ன படிச்சிருக்கீங்க எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து எங்கள் டியூஷன் எடுக்கப்படும். அதுக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு ஃபீஸும் அதுக்கு தகுந்தாப்பில் சார்ஜ் செய்யப்படும். அதனால் தைரியமாக என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அது தொடர்பு கொள்ளுங்கள். என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கல்வி பெறுங்கள், ஆங்கிலத்தில் புலமை பெறுங்கள் அப்படின்னு உங்களை வேண்டிக்கிறேன். அடுத்த வகுப்பில் நாம் வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி.